Hi friends and families, welcome back to my channel, me and my family. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான அதுவும் ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சிகப்பரிசியில செஞ்ச ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு மாவு நாமளே வீட்லேயே அரிசி ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, அப்போ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சிகப்பரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். அதுல இருந்து அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ரொம்ப நேரம் ஊற வச்சு நல்லா சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடும். இந்த மாதிரி நல்லா கையில தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க, அப்பதான் அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா போய் வந்திருக்கும். ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால மிக்சிலே போட்டு அரைச்சுக்கிறேன். நீங்க வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கிரைண்டர்ல தான் போடணும், அப்பதான் நல்லா நைஸா அரைச்சு எடுக்க முடியும். இதுலயே நான் வந்துட்டு கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்து அதையும் அதோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கணும், அப்பதான் நம்ம இடியாப்பச்சில வச்சு புளியும் போது அது வந்து நம்மளுக்கு ஈஸியா புளிஞ்சு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப நைஸ் பேஸ்டா இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா நைஸ் அரைச்சு எடுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் தினை இடியாப்பம் வீடியோவும் போட்டிருப்பேன், அதையும் நம்ம இதே மாதிரி தான் மிக்சியில அரைச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்திருப்போம். ஏன் வதக்கி எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா தண்ணியா இருக்கும், அந்த தண்ணியில நல்லா இஞ்சிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இதுலயே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும், ஒரு நல்லா திக்கான பதத்துல நம்மளுக்கு அது கிடைக்கும். நல்ல தண்ணி இஞ்சி வந்துடும் அதுல. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க, இல்லாட்டி ஒவ்வொரு இடத்துல நல்லா கட்டியாயிடும், ஒவ்வொரு இடத்துல அப்படியே தண்ணி தனியா இருக்கும். அதே மாதிரி மாவும் நல்லா அதுல கொஞ்சம் வெந்து வந்துடும் அப்படின்றதுனால நம்ம அச்சுல போட்டு புளியும் போது அது ஈஸியா நம்மளுக்கு புளியறதுக்கு வரும். பாருங்க, நம்மளுக்கு மாவு வந்து இந்த பதத்துல இருந்தா போதும். அதே மாதிரி அது மாவு நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம அச்சுல போட்டு புளிய ஆரம்பிச்சிடணும். அந்த மாவு கொஞ்சம் ஆறி போயிட்டா கூட ரொம்ப ட்ரை ஆயிடும், அப்ப நம்ம அச்சுல போட்டு புளியும் போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சுத்துறத மாதிரி இருக்கும். அது நல்லா சூடா இருக்கும் போது நம்ம சுத்தணும் அப்படின்னா அது ஈஸியாவும் நம்மளுக்கு சுத்துறதுக்கு வரும். இன்னொன்று, உங்களுக்கு அச்சில போட்டு புளியும் போது ஈஸியா வரணும் அப்படின்னா அந்த அச்சில லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்க மாவு உள்ள வச்சு புளிஞ்சாலுமே அது வந்து உங்களுக்கு ஈஸியா சுத்துறதுக்கு வரும். அதே போல எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மொத்தமா பிழிஞ்சு விட்டுறாம கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி சுத்தி சுத்தி புளிங்க. கொஞ்சம் மெல்லிசாவே புளிஞ்சு வேக வைங்க அப்படிதான், அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப உதிரியா வரும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இல்ல மொத்தமா ஒரே இடத்துல புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப களி மாதிரி இருக்கும், அது பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு தட்டு இல்ல 2-3 தட்டு கூட புளிஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமா அமுக்கி வச்சிடாம ஒரு 2 சுத்து மட்டும் சுத்தினாலே போதும். அதே போல இட்லி பானையில நீங்க அவிக்கிறீங்க அப்படின்னா எப்பவும் வைக்கிற தண்ணியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க, ஏன்னா ஒருவேளை நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம் இல்ல ரொம்ப நேரம் வேக விடுறோம் அப்படின்னா தண்ணி வத்தி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி டேஸ்டா இருக்கும். அது ஒரு மாதிரி கரிஞ்சு போய் அந்த ஸ்மெல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு, நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவே நான் வேக விட்டேன், ஏன்னா சிகப்பரிசி வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டு சாப்பிட்டாதான் அது நம்மளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி வரும். கிட்டத்தட்ட இடியாப்ப வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதுமானதா இருக்கும், ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்து கூட நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அது ரொம்ப ட்ரை ஆகி போகல, ரொம்ப சாஃப்டாவே நல்லா உதிரி உதிரியா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா கையால உதுத்தாலே நல்லா உதிர்ந்து வந்தது, அதே மாதிரி குழஞ்சும் போகல. ஒவ்வொரு தடவை இடியாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு கையில குழஞ்சு போயிருக்கும், ஆனா வந்து சிகப்பரிசியில செஞ்சது ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருந்தது. நம்ம நார்மலா பச்சரிசியில எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்லயே அப்படியே இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட, ரொம்ப சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கு. இது கூட சைட் டிஷா என்னென்ன வச்சு சாப்பிடலான்னு பாத்தீங்கன்னா எகு குருமா வச்சு சாப்பிடலாம், இல்ல இந்த மாதிரி தேங்காய் பூ தூவிட்டு நாட்டு சக்கரையோ இல்ல ஜீனியோ போட்டு அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். காரமா சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும், அப்படி இல்லைன்னா உதுத்து விட்டு நல்லா தாளிச்சும் சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, இப்பதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய இந்த மாதிரியான ஹெல்த்தியான
ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.